ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் நாலாவது பாடத்தில் இருக்க டெஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறேன் இதுவரையும் பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்க எல்லா பாடங்களையும் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி நைன்த்து ஸ்டாண்டர்டில் முதல் மூணு பாடத்தில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு இன்றைக்கி நாலாவது பாடத்தில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாலாவது பாடம் என்னன்னு பார்த்திங்கன்னா மின்னூட்டமும் மின்னோட்டமும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அணுவில் நேர்மின்னோட்டம் கொண்டவை எவை அணுவில் வந்து நேர்மின்னோட்ட தன்மையை பெற்றிருப்பது எது ஆன்சர் சி புரோட்டான்கள் நேர்மின்னோட்டம் பெற்றது வந்து புரோட்டான்கள் எதிர்மின்னோட்டம் பெற்றது வந்து எலக்ட்ரான்கள் செகண்ட் கொஸ்டின் மின்னூட்டத்தின் எஸ்ஐ அழகு என்ன மின்னூட்டத்தினுடைய எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் கூழும் தேர்ட் கொஸ்டின் நேர் மின்னோட்டங்களின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது நேர்மின்னோட்டங்களினுடைய இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் டி மரபு மின்னோட்டம் ஃபோர்த் கொஸ்டின் மின் இயக்கு விசையின் எஸ்ஸை அழகு என்ன மின்னியக்கு விசையின் எஸ்ஸை அழகு என்ன ஆன்சர் வந்து டி அனைத்தும் சரி ஜூல் கூலும் வோல்ட் இது எல்லாமே வந்து மின் இயக்க விசையினுடைய எஸ்ஐ அலகுகள் ஃபிஃப்த்து கொஸ்டின் மின் கடத்தா பொருட்கள் என்று அழைக்கப்படுவது ஏது மின் கடத்தா பொருட்கள் கீழே இருக்க இந்த நாலு பொருட்களில் எவை வந்து மின் கடத்தாத பொருட்கள் ஆன்சர் வந்து டி ஏ மற்றும் பி சரி நிக்ரோ வெல்லிய ஆக்சைடு இது ரெண்டுமே வந்து மின் கடத்தா பொருட்கள் சிக்ஸ்த்து கொஸ்டின் மின்னோட்டம் பாயும் கரைசல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மின்னோட்டம் பாயும் கரைசல் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் சி மின் பகு திரவம் செவன்த்து கொஸ்டின் நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி எது நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற பயன்படும் கருவி எது ஆன்சர் ஏ புரட்டி எயித்து கொஸ்டின் சாவி செயல்படும் தத்துவம் எது சாவி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்து செயல்படுது அன்சர் சி தொடர்பியலி தத்துவா நைன்த் கொஸ்டின் மின் அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் யார் மின் அழுத்த வேறுபாடு மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவற்றிற்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சி ஜார்ஜ் சைமன் வோ டென்த்து கொஸ்டின் மின் புலத்தை குறிக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மின் புலத்தை குறிக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் டி மின்விசை கோடுகள் லெவன்த்து கொஸ்டின் அணுவில் மின்னோட்டம் கொண்டவை எவை அணுவில் வந்து எதிர்மின்னோட்ட தன்மையை பெற்றிருப்பது எது ஆன்சர் ஏ எலக்ட்ரான்கள் நேர் மின்னோட்ட தன்மையை பெற்றிருப்பது வந்து புரோட்டான்கள் பன்னெண்டாவது கொஸ்டின் மின் சுற்றில் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடந்து செல்லும் மின் மதிப்பு வந்து மின் என அழைக்கப்படுது பதிமூணாவது கொஸ்டின் நற்கடத்திகள் என்று அழைக்கப்படுபவை எவை எவை வந்து நற்கடத்திகள் என அழைக்கப்படுது ஆன்சர் டி ஏ மற்றும் பி சரி தாமிரம் அலுமினியம் ரெண்டுமே வந்து நற்கடத்திகள் என அழைக்கப்படுது பதினாலாவது கொஸ்டின் நம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் எவை நம் வீடுகளுக்கு எந்த வகை மின்னோட்டம் வந்து வழங்கப்படுது ஆன்சர் பி மாறுதிசை மின்னோட்டம் பதினஞ்சாவது கொஸ்டின் உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவு இருக்கும் உலர்ந்த நிலையில் மனித உடலின் மின்தடை ஏறக்குறைய எவ்வளவாக இருக்கும் ஆன்சர் சி ஒரு லட்சம் ஓ உலர்ந்த நிலையில மனித உடலினுடைய மின்தடை வந்து ஒரு லட்சம் ஓம் பதினாறாவது கொஸ்டின் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது ஆன்சர் டி ஏ மற்றும் பி சரி ஜூல் வெப்பமேற்றல் மற்றும் ஜூல் வெப்ப விளைவு இது ரெண்டுமே வந்து மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் நிகழ்வை வந்து குறிப்பிடுது பதினேழாவது கொஸ்டின் மின் ஓட்டத்தின் எஸ்ஐ அழகு என்ன மின் ஓட்டத்தினுடைய எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் சி ஆம்பியர் ஆம்பியர் தான் வந்து மின் ஓட்டத்தினுடைய எஸ்ஐ அழகு பதினெட்டாவது கொஸ்டின் அணுக்கருவை சுற்றி வரும் துகள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அணுக்கருவை சுற்றி வரும் துகள்கள் வந்து எலக்ட்ரான்கள் எலெக்ட்ரான்களினுடைய மின் சுமை பார்த்தீங்கன்னா எதிர்மின் தன்மை வந்து கொண்டது அடுத்ததான் பத்தொதாவது கொஸ்டின் மின் தடையின் எஸ்ஐ அழகு என்ன மின் தடையினுடைய எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் சி ஓம் மின்தடையின் எஸ்ஐ அழகு வந்து ஓம் இருபதாவது கொஸ்டின் மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் மின் ஓட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் டி ஒயஸ்டெட் டிஸ்டெட் தான் வந்து மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை கண்டறிந்தவர் அவ்வளவுதான் இந்த வீடியோவில் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் நாலாவது பாடம் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டங்கள் இந்த பாடத்தில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்த்தோம் இதே மு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு பாடத்துலேயும் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி நைன்த்தில் முதல் ரெண் மூணு பாடங்கள் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி நாங்கள் போட்டாச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்போஸ் பார்க்கலனா அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பாடமாக தான் வந்து நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ அண்ணனைக்குரிய பாடங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன டெஸ்ட் வந்து எழுதி பார்த்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லா டெஸ்ட்டுமே வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பாடமாக தான் வந்து வைக்கிறோம் ஸோ உங்களை படிக்கவும் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பாடம் என்பது வந்து ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு பாடமாக படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கில் பார்த்து படிச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட புக்கு இல்லைனா எல்லா புக்குக்குரிய பிடிஎஃபும் டெலகிராமில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் எல்லா புக்குமே வந்து இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதாவது நம்ம டென்த்து முடிச்சுட்டு நைன்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்படியே நைன்த்து முடிச்சிட்டோன்னா அடுத்து எயித்து செவன்த்து சிக்ஸ்த் வரையும் வந்து கொண்டு வந்துடுவோம் இப்போ நூற்றி ரெண்டு பாடங்கள் வந்து லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கொஷின்ஸ் வரும் இந்த நூற்றி ரெண்டு பாடங்களை வச்சு தான் நம்ம டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களுக்காக வந்து சொல்கிறேன் தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த பாடம் அஞ்சாவது பாடத்தில் இருக்க டெஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ